இந்தியன் டீம்ல 4வது இடத்துல ஆட தோனி தான் ரொம்ப பொருத்தமானவர்னு சொல்லியிருக்காரு சுரேஷ் ரெய்னா. இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே ஆஸ்திரேலியன் சீரீஸ் மூலமா கம்பேக் ஆயிருக்காரு தோனி. போன வருஷம் முழுக்க தோனியோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சரியாவே இல்லை, அவர் மேல பல தரப்பட்ட விமர்சனங்கள் வச்சுட்டே இருந்தாங்க. அதை எல்லாமே பிரேக் பண்ணி இந்த வருஷத்துல நிரூபிச்சிட்டாரு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3 ஒன்டே மேட்சஸ்லயும் 50 போட்டாரு. பேட்டிங் ஒரு பக்கம் கம்பேக்கா இருந்தாலும் அவர் விக்கெட் கீப்பிங்ல என்னைக்குமே கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரு. அதுல மிகச்சிறந்த உதாரணம் இந்திய நியூசிலாந்துக்கு இடையான மொத ஒன்டே மேட்ச்ல லாக்கி ஃபெர்குசனை ஸ்டெம்ப் அவுட் ஆகினது தான். போன வருஷத்துல அவர் 20 மேட்சஸ்ல விளையாடி 275 ரன்கள் மட்டுமே அடிச்சிருந்தாரு. அவர் முன்னாடி மாதிரி சரியா சேஸ் பண்ணி பினிஷ் பண்ண மாட்டாருன்ற ஒரு விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாமே இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்ல பதில் சொல்லிட்டாரு. தோனியோட கம்பேக் பத்தியும் தோனி எந்த இடத்துல இறங்கலான்றத பத்தியும் தன்னுடைய கருத்துக்களை சுரேஷ் ரெய்னா சொல்லியிருக்காரு. அவர் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, தோனி இப்போ சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு வராரு. கடந்த 2 மேட்ச்ல அவர் அற்புதமாக விளையாண்டுருக்காரு. அவர் எப்போதுமே ஆட்டத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர். அவர் கடைநிலை வீரர்களோட அற்புதமாக ஆடுற திறமை படைச்சவர். ஆனால் அவர் இன்னும் முன்கூட்டியே கிளம்புறாருன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். விராட் கோலியோட சேர்ந்து அவர் இறங்கி விளையாடினா இன்னும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியும். தோனி எப்போதுமே பாசிட்டிவாக சிந்திக்கக்கூடியவர். அவர் 4வது இடத்துல கிளம்புறாங்கன்னா களத்தில் கொஞ்ச நேரம் பந்துகளை கணிச்சுட்டு அதிரடியாக விளையாட முடியும். வேர்ல்டு கப்பில் அவர் 4வது இடத்துல கிளம்புறங்கிறது தான் சரியானதாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு ரெய்னா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ரோஹித் சர்மா இதே கருத்தை தான் சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை தான் ரெய்னாவும் சொல்லியிருக்காரு. தலை தோனிக்காக சின்ன தலை ரெய்னா சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.